கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலும் வணக்கமும். தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட முதலாவது நிருபம் நம்மளோட தியான பகுதியாக இருக்குது. 2:4 நேற்று என்னால் நம்ம தியானித்தோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படி தேவனுடைய சித்தம் அப்படி இருக்க, அல்லது பிதாவினுடைய சித்தம் அப்படி இருக்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்ங்கிறது அவருடைய சித்தமா இருக்கிறது. அப்போ ஏன் எல்லாரும் ரட்சிக்கப்படவில்லை என்கிற கேள்வியை வச்சுதான் நம்ம தியானித்தோம். அதாவது தெய்வத்தினுடைய விருப்பம் வந்து எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிறது, அந்த அழியாமையையும் அந்த ஜீவனையும் அடையணுங்கிறது அவருடைய விருப்பமா இருக்குது. ஆனா மனிதனுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு தான் நம்ம நேற்று பார்த்தோம். ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் போது இருவருடைய பங்களிப்பு, தெய்வத்தினுடைய பங்களிப்பும் இருக்கு, மனுஷனுடைய பங்களிப்பும் இருக்கு. இப்ப தெய்வத்தினுடைய பங்களிப்புல தெய்வம் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த ரட்சிப்புக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான திட்டத்தை வகுத்து, அதை கொஞ்சம் கொஞ்சமா கால நியமனத்தின் அடிப்படையில் அதை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தி, தெய்வமே மனுஷனாக வந்து மனிதனுக்கு ரட்சிப்பை குறித்த காரியங்களை சொல்லி கொடுத்து, ரட்சிப்புக்கான ஒரு காரியத்தை கல்வாறு சிலுவையில செய்து முடித்துட்டு, இதை அறியணும், இது ஏன் நடந்தது அப்படிங்கிறத நீங்க அறியணும், நீங்க அதை அறிஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை அறியறதுக்கு மாபெரும் கிருபையை தந்து, இந்த கிருபையின் மூலமாக சுவிசேஷமாகிய சத்தியமாக இந்த ரட்சிப்புக்கான காரியம் போகுது. சுவிசேஷமாகிய சத்தியத்தை ஒரு ஆத்மா கேட்டு அதை விசுவாசித்து அதுக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் போதுதான் இந்த ரட்சிப்பின் நிலை என்கிறதுக்குள்ள ஒரு ஆத்மா வர முடியும். இது யாருடைய பலாக்காரத்தினாலேயோ யாருடைய பலவந்தத்தினாலேயோ இது வரக்கூடாது. இது அந்த ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்ட சுய சித்தம் அல்லது சுயாதீனத்துல தான் சொந்தமாக வரணும், முன் வரணும், இது எனக்கு வேண்டும் அப்படின்னு அது உணர்ந்து வரணும். அப்போதான் அந்த ரட்சிப்பு நிலையை அது உணர முடியும் என்கிற பகுதி நேற்றைய நாள்ல பார்த்தோம். இன்றைய நாள்ல எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறாரு. இது அவருடைய சித்தமா இருக்கு. ஆனா எல்லாரும் சத்தியத்தை அறிந்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ சத்தியம் அப்படின்னா என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியணும், அல்லது எது சத்தியம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் இன்னைக்கு சத்தியத்தை அறிவதற்கு அவர்களுக்கு மனதில்லை அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்கணும். இந்த காரியங்களை நம்ம கொஞ்சம் அப்படி நிதானிச்சு பார்க்கலாம். சத்தியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரணும். சத்தியம் அப்படின்னும் பொழுது கத்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது மத்தேயு சுவிசேஷம் 5:37 சொல்லப்படுகிற காரியம் என்ன அப்படின்னா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளத உள்ளபடி சொல்லுங்க, உன்டையும் கூட்டியும் சொல்ல வேண்டாம், உன்னை குறைச்சி சொல்ல வேண்டாம். அப்படி நீங்க ஒருவேளை கூட்டி குறைச்சி சொல்லுவீங்களா இருந்தா அது தீமையினால் உண்டாயிருக்கு. அப்ப உள்ளத உள்ளபடி சொல்லுங்கன்றாரு. உள்ளதை உள்ளபடி அறிவது அல்லது உள்ளதை உள்ளபடி அறிவிக்கிறது தான் சத்தியம் என்கிற நிலையாக இருக்கிறது. இது ஒரு நிலை. இன்னொரு நிலையில பாத்தீங்கன்னா தெய்வமே சத்தியமா இருக்குது. இப்ப இயேசு கிறிஸ்து கூட நம்ம பார்த்தோம்னா யோவான் சுவிசேஷம் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னுங்கிறாரு. அதே போல யோவான் 18:38 பார்க்கும்போது, நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கும்படியாக பிறந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சத்தியம் என்கிற ஏரியாவில உள்ளதே உள்ளபடி அறிகிற நிலை என்கிறதும் வருகிறது. இன்னொன்று, தெய்வம் தான் சத்தியமா இருக்குது. அப்போ இந்த சத்தியத்தை அறியணும் அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப உலகத்துல இருக்கிற மக்கள் ரட்சிப்புக்குள்ள சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள வராததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ரட்சிக்கப்பட்ட நீங்க தான் காரணம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க போய் அறிவிக்கல, நீங்க அறிவிக்காட்டி அவங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க அறிவிச்சாத்தனே அவங்க கேட்பாங்க விசுவாசிப்பாங்க அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க. ஆனா நம்முடைய பரம தகப்பன் நம்மை பார்க்கிலும் அவர் நல்ல தகப்பன். நீங்கள் பொல்லாத தகப்பன் அப்படின்னு சொல்றாரு மனுஷனை குறித்து சொல்லும் போது. ஆனா அவர் நல்ல தகப்பனாக இருந்து என்ன செய்யறாரா, நம்ம வந்து அவருடைய காரியத்தை செய்யணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இல்லாமலே என்ன பண்றாரு தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமர்
பத்தொன்பதாவது வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன சொல்வாராம், தெய்வத்தை குறித்து அறிகிற அறிவு, சத்தியத்தை குறித்து அறிகிற அறிவை ஒருத்தர் அடைவதற்கு தெய்வம் அதை அவர்களுக்குள்ளேயே வெளிப்படுத்தி இருக்கான். இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு மனுஷனும் சத்தியத்தை அறியக்கூடிய அல்லது தெய்வத்தை அறியக்கூடிய உணரக்கூடிய காரியத்தை வைத்தே தான் படைச்சிருக்கிறார். யாரும் போக்கு சொல்ல முடியாது, யாரும் வந்து எனக்கு சுவிசேஷம் சொல்லப்படவே இல்லை, எனக்கு கடவுளை பத்தி யாருமே எனக்கு அறிவிக்கலைன்னு சொல்லி போக்கு சொல்வதற்கு இடமில்லாதபடிக்கு தெய்வமே அந்த காரியத்தை செய்திருக்குதான். அப்ப தெய்வம் தெய்வீகத்தை உணரணும், சத்தியத்தை அறிகிற அறிவு அடைவதற்கு எல்லாம் செய்திருக்கிறார். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்து தான் இருக்கிறாரு. சொல்றேன், இந்த சிருஷ்டியை நீ பார்க்கும்போது எனக்கு தெரியுது இல்லையா, இந்த சிருஷ்டி இப்ப யாரால படைக்க முடியும், மனுஷனால அதெல்லாம் படைக்க முடியும், இதுல இதெல்லாம் தானா உருவாய் இருக்கும்னு நினைக்கிறியா? கிடையாது. இதை படைத்த ஒரு மாபெரும் சக்தி இருக்குது மனுஷனுடைய அறிவுக்கும் மூளைக்கும், மனித புயங்களுக்கு உட்படாத அத நிலைக்குள்ள வர முடியாத ஒரு மகா பிரம்மாண்டமான ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத உணரும்படியாக அந்த நிலையை தெய்வமே வச்சிருக்கான். அதனால யாரும் குறை சொல்ல முடியாதான். இப்ப தெய்வம் வெளிப்படுத்துவதற்கு எந்த விதமான பட்சாபாதமும் இல்லாதபடிக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆனா மனிதன் என்கிறவனுக்கு இந்த சுயாதீனம் சுயசித்தம்ன்றது இருக்கு இல்லையா, இந்த சுயாதீனம் இந்த சுயசித்தத்துலதான் அதை அறிவதற்கான மனம், அறிவதற்கான தேடல் அவனுக்குள்ள வரணும். யோவான் சுவிசேஷம் முதல் மூன்றாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை ஏசுக்கிறது சொல்றாரு. 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் உள்ள பகுதி, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. இங்க ஒளியானதுங்கிறத நீங்க சத்தியம்னு போட்டுக்கோங்க. சத்தியமானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருந்தபடியினால் அந்த சத்தியத்தை அவர்கள் விரும்புவதை பார்க்கிலும் இருள் என்று சொல்லக்கூடிய மற்ற காரியங்களை அவர்கள் விரும்பினதுதான் அதற்கு ஒரு காரணமாக இருக்குது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளிய பகைக்கிறான், பொல்லாங்கு செய்கிற எவனும் சத்தியத்தை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாத படிக்கும் ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனே தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும் படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். அவங்களுக்கு மனதில்லை என்கிறார். அதே போல யோவான் 8வது அதிகாரத்துல 43வது வசனத்துல நாங்க பார்க்கும் போது, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதது இருக்கிறதுனால் அல்லவா அப்படிங்கிறாரு. அதே போல 45, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி இருக்கிறபடினால் நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை. 47, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான், நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடுக்காமல் இருக்கிறீங்க. இது அவங்க அவங்களுடைய விருப்பம், ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற சுயாதீனத்துல இருந்து வருகிற விருப்பம், சத்தியத்தை தேட வேண்டும்ங்கிற அவங்களுக்குள்ளாக இருந்து வரக்கூடிய தேடல். தேடுகிறவங்க தான் கண்டடைவாங்க. அதே போல இன்னொரு உவமையின் வழியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசும்போது மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் இந்த விதைக்கிறவனுடைய உவமையை குறித்து சொல்லுகிற பொழுது, மத்தேயு 13:10 நாங்கள் படிப்போமாக இருந்தால், அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்திலே வந்து ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள்.
அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். இவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களுமாக இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டு உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டு அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனந்திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமடையாமல் இருக்கும்படி அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. அப்போ சிலருக்கு நம்ம சத்தியத்தை சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா அவங்களோட நிலை அப்படிதான். ஆனா இதை நீங்க மார்க்கு சுவிசேஷத்துல படிச்சீங்கன்னா சொல்லுவாரு, அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படக்கூடாதபடிக்கு அப்படி இருக்குது அப்படிம்பாரு. அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவு அடையும் போது நம்மளுடைய பாவம் என்கிற நிலையிலிருந்து நாங்கள் விடுதலை ஆக்கப்படுகிறோம். விடுதலை ஆக்கப்படுவதற்கு சத்தியம் தேவை. அதனால இயேசு சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்க மாட்டாரு. அப்ப சத்தியத்தை அறியும் போதுதான் ஒரு மனிதன் விடுதலை ஆகிறான். அப்போ சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு அவர்களுடைய காது மனம் எப்படி இருக்கிறது? அடைக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய மனக்கண் குருடாக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் 2 கொரிந்தியர் 4:4 பார்த்தோம்னு சொன்னா, சுவிசேஷத்தினுடைய ஒளி, சுவிசேஷமாகிய சத்தியம் அவர்களுக்குள்ள போகக்கூடாதுங்கிறதுக்காக விசுவாசி எங்களுக்குள்ள வராமல் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குதான்? அவங்களுடைய மனக்கண் குருடாக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. சத்தியத்தை தேடுகிறவர்களுக்கு சத்தியம் புலப்படும். சத்தியத்தை அறியணுங்கிற வாஞ்சை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சத்தியம் புலப்பட்டே ஆகும். நான் இப்பவும் சொல்றேன், ஏன்னா நிறைய பேருக்கு அந்த தேடல் இல்லை சத்தியத்தை அறிய. ஏன்னா சத்தியம் இல்லைங்கிறதான உணர்வு முதல்ல அவங்களுக்குள்ள வரணும். அந்த உணர்வு வந்தா தான் சத்தியத்தை தேட முடியும். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா சத்தியம்ங்கிற பேர்ல எதை எதையோ கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்குள்ள விடுதலை கிடையாது. வசனம் கேட்கிறாங்க, மெசேஜ் கேட்கிறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, ஆனா அவங்களுக்குள்ள சத்தியம் போகல. தேவனுடைய வார்த்தை என்கிற சத்தியம் என்கிறத நம்ம சரியாக அறிந்து கொள்ளும் போது அதற்கான நிலை நமக்குள்ள உண்டாகும். நிறைய பேர் பைபிள்ல இருக்கிற வசனம் சத்தியம்னு நினைக்கிறாங்க. பைபிள்ல இருக்கிற எல்லா வசனங்களும் சத்தியம் கிடையாது. ஏன்னா பைபிள்ல இருக்கிறது மனுஷன் பேசின வார்த்தைகளும் இருக்குது. அதெல்லாம் எப்படி சத்தியமாகும்? அதெல்லாம் பகுத்து ஆராய்ந்து நிதானிக்கணும். நம்ம யோவான் 10:4 பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறார், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிற அப்படின்னா அவனுக்கு பின் செல்லும். இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் அறிந்திருக்குமா? அப்போ சத்தியத்தை அறிவதற்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் தான் கேட்கும். ஏன்னா அந்த கூட்டம் இந்த சத்தியத்தை அறிய வேண்டும் என்கிறதுக்காகத்தான் இந்த பூமியிலேயே மனுஷனாகவே பறந்திருக்கு. அத கேட்கும் அந்த காதுகள். நீங்க பாத்தீங்கன்னா இதுலயே நம்ம லூக்காவில் 10:22 பார்த்த மனையிட்டு படிச்ச மாதிரி, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துறாராம். இந்த ஞானி கல்விமானங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும்ன்றிட்டு அவங்களோட அறிவு என்ன செய்யணும், அவங்களோட அறிவாகிய திறவுகோல் அவங்கள சத்தியத்தை அறிகிறதுக்கு தடையா இருக்கும். பாலகனுங்கிறவங்க தெய்வத்தோட எப்போது உறவில இருந்து கொண்டு ஒரு ஒரு தாய் தாயினுடைய அரவணைப்பையும் தாயினிடத்துல வருகிற பாலையும் எதிர்பார்த்திருக்கிற குழந்தை இருக்கு இல்லையா, அந்த போல நம்மளோட உறவு இருக்கும் நம்ம தெய்வத்தோட.
அந்த தாய்ப்பால் குடிச்சாதான் அதுக்கு பசி அடங்கும். அந்த தாய் அந்த குழந்தைக்கு வந்து தெரியும் இதுதான் தாய் என்று தெரியும். அந்த மாதிரி ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அந்த பால் குடிக்கிற பிள்ளைக்கு இருக்கிற அந்த உறவை போல நமக்கும் தெய்வத்துக்குமான உறவு, அந்த கலங்கமில்லாத அந்த ஞான பால் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தையே தான் என்னுடைய ஆகாரம் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துற அந்த பாலகனுக்கு அவர் சத்தியத்தை வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துறாராம். அப்ப முதல்ல எங்களுக்குள்ள அந்த விருப்பம் வரணும், அந்த தேடல் எங்களுக்குள்ள உண்டாகணும். இயேசு கிறிஸ்து சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க பிறந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான்னு சொன்னாரு. அப்ப நாங்க சத்தியவானாக இருந்தா கண்டிப்பாக எங்களுக்கு அந்த சத்தியம் கேட்கும். ஆனா இன்னைக்கு நம்ம சத்தியத்தை சொன்னா கூட நிறைய பேரால கேட்க முடியல, உணர்வடைய முடியல. நான் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்லணும்டா, அநேகம் பேர் வந்து இது சத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் சத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம பேசுற சத்தியம் அவங்களுக்கு புரியாது. அவங்க சத்தியவானாக இருந்தால் மட்டும்தான் அது அவங்களுக்கு புரியும். எல்லாருக்கும் சத்தியம் புலப்படாது. அப்ப நம்ம படிச்ச மாதிரி மத்தேய சுவிசேஷத்துலயும் சரி மார்க்கிலையும் சரி, அவங்க கேட்பாங்க காதுல, ஆனா அவங்களால அந்த உணர்வு அடைய முடியாது. கேட்பாங்க அவ்வளவுதான், அதனுடைய அந்த வார்த்தையினுடைய வீரியம், அந்த வார்த்தையினுடைய பவர், அந்த சக்தி அவங்களுக்குள்ள போகாது. அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நம்ம எபிரேயர் 4:12 பார்க்கவும் சொல்லுகிறாரு, அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது அப்படின்னு பாக்குறேன். ஆவியும் ஜீவனமாக இருந்தது அது ஆத்மாவிலையும் ஆவியிலையும் சரீரத்திலையும் அது உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் யோசனைகள் எல்லாத்தையும் வகையறுக்கு சரி மாற்றங்களை கொண்டு வரும். சத்தியத்தை அறியும் போது என்னுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமாயிருக்குங்கிறார் யோவான் சுவிசேஷத்துல. இப்ப இதை அறியும் போது கண்டிப்பா அவங்களுக்குள்ள மாறுதல் உண்டாகும். ஆனா இன்றைக்கு இன்னொரு காரியமும் நடக்குது, என்ன அப்படின்னா, இன்றைக்கு சத்தியமானது சத்தியமாக தெய்வம் அருளிய தெய்வம் வெளிப்படுத்தின பிரகாரமாக இன்றைக்கு பேச முடிகிறது இல்லை. அநேகர் கலப்பாய்தான் பேசுகிறார்கள், சத்தியத்தை சத்தியமாக பேசாமல் கலப்பாக, அதாவது நியாயபரமான உபதேசம் அதில் கலக்கப்பட்டிருக்கும், அல்லது இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் தான் ஆசிர்வாதம் என்கிற அடிப்படையில் செழிப்பின் உபதேசம் என்கிற அடிப்படையில் கலப்பாக பேசப்படும். சுய நீதி கிரியைகளை நாங்கள் செய்ய வேணும், ரட்சிப்பு என்கிறது கிருபையினால் வருது. ஆனால் நிறைய பேர் வந்து நாங்களும் கிரியை செய்யணும் என்று சொல்லி பழைய சடங்குகள் நாங்கள் செய்யணும், சர்மோனில்லா செய்யணுங்கிற காரியங்கள்லாம் கூட இன்றைக்கு சத்தியம்ங்கிற பேர்ல வருது. ஆனா நான் சத்தியத்தை தேடுகிற மனதுள்ளவளாக இருந்து எனக்கு சத்தியம்தான் வேண்டும் அப்படின்னு நம்ம அதிலே தாகமாக தேடல் உள்ளவர்களாக இருக்கும் போது கலப்படம் இல்லாத சத்தியத்தை சத்திய ஆவியானவரே நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம இப்போது நான் உங்களுக்கு காண்பிக்கிறது தான் 1 யோவான் 2:27 பார்க்கிறோம், நீங்கள் அவராலேயே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்தும் உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது பொய் அல்லவே, அது உங்களுக்கு போதித்தபடியே நிலைத்திருப்பீர்களாக. இது மனுஷன் செய்ய கிடையாது, தெய்வமே நம்மளுடைய மன விருப்பத்தை பார்த்து நமக்கு போதகர் மூலமாகவோ அல்லது நமக்கு நம்மை நடத்துகிற ஊழியக்காரவங்க மூலமாகவோ சத்தியத்தை சொல்லலை, தெய்வமே நமக்கு நேரடியாக சத்தியத்தை வெளிப்படுத்துது. அப்போது நம்ம சத்தியத்தை அறியாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் தான் காரணமாக இருக்கிறோம். எங்களுக்கு அதில் தேடல் இல்லை, எங்களுக்கு அதில் தாகம் இல்லை, சத்தியத்தை அறியணுங்கிற வாஞ்சை இல்லை, அதுக்கான மனது இல்லை. அப்படி இல்லாததுனால தான் எங்களால் இன்னும் சத்தியத்தை இனம் கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறது. நாங்கள் தேடலும் தாகமும் நாங்கள் இந்த பூமியில பிறந்ததே வந்து இந்த சத்தியத்தை அறிகிறதுக்கு தானுங்கிற உணர்வு எங்களுக்கு இருந்தா நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்றதுல நாங்களோட நேரங்களை நாங்கள் செலவிடுவோம். ஆனால் இன்றைக்கு நான் அதிகமானவங்க கிட்ட பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்டா, ஏதாவது ஒரு ஆடியோ நான் அனுப்புவேன், இல்லை ஒரு செய்தி கேட்பாங்க நான் அதை அனுப்புவேன், அது அவங்களுக்கு கேட்கறதுக்கு மனதில்லை, கேட்கறதுக்கு டைம் இல்லை. கேட்டா சொல்லுவாங்க வேலை சிஸ்டர், டைம் இல்லை சிஸ்டர், அங்க இங்கன்னு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியத்துக்கும் நாங்க டைம் ஒதுக்குவோம், ஆனா சத்தியத்தை மட்டும் கேட்கறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை.
மாமன் கல்யாணம், மச்சான் கல்யாணம், தங்கச்சி கல்யாணம், நாத்தனார் வீட்டு ஃபங்க்ஷன், அங்கே ஃபங்க்ஷன், இங்கே ஃபங்க்ஷன், அந்த கொண்டாட்டம், இந்த கொண்டாட்டம், எல்லா கொண்டாட்டத்துக்கும் போவோம். ஆனால் சத்தியத்தை அறியறதுக்கு மட்டும் எங்களுக்கு டைம் இல்லை. இதில் நாங்களாக சொல்கிறதான காரணங்கள், நாங்களாக ஏற்படுத்தி கொண்ட காரணங்கள் தான் தவிர, முதல்ல எங்களுடைய பிறப்பே இந்த சத்தியத்துக்காக, இந்த சத்தியத்தை அறியணும் மட்டும் தான் பிறந்திருக்கிறோங்கிற உணர்வங்களுக்கு வந்தால் மற்ற காரியங்களை தூக்கி போட்டு முதல்ல சத்தியத்துக்கு இடம் கொடுப்போம். சத்தியத்தை அறியணும் மட்டும் நாங்கள் தேடுவோம் வாஞ்சியோடு தாகத்தோடும். அப்போ இதுதான் காரணமாக இருக்கே தவிர, தெய்வம் யா கொஞ்சம் பேருக்கு வெளிப்படுத்தி கொஞ்சம் பேருக்கு வெளிப்படுத்தாமலாம் கிடையாது. யார் மனதுள்ளவர்களாக தேடுகிறார்களோ அவர்களுக்கு போகும். இங்கே தெய்வம் எங்கேயுமே பட்சாபாதமாக நடந்து கொள்ளலை. தெய்வம் எல்லாருக்கும் ரட்சிப்பை அருளுக்கிறது, எல்லாருக்கும் சத்தியத்தை அறிகிற அறிவை வெளிப்படுத்தி தான் இருக்கிறது. அவரிடத்துல குறை சொல்லாதபடிக்கு, யாரும் போக்கு சொல்ல இடம் வைக்காதபடிக்கு தெய்வம் அந்த வேலை செய்திருக்கிறது. ஆனால் எங்களுக்கு மனது இல்லாததுனால, எங்களுக்கு தாகம் இல்லாததுனால எங்களால் கண்டுபிடிக்க முடியலை சத்தியத்தை. இன்றைக்கி நிறைய பேர் சத்தியத்தை பேசுகிறவங்கிற பேரோடு தங்களோட சொந்த கதை, சோக கதை, காரியங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அதை நிறைய பேர் கேட்டுட்டு உட்காந்துட்டு ஆசீர்வாதமாக இருக்கின்றாங்க. முன்னாடி ஒரு காலத்துலலாம் சிலர் வந்து சொல்லுவாங்க, ஆசீர்வாதமாக இருந்தது, வாயில் எச்சி ஒழுகுற அளவுக்கு அந்த வார்த்தை இருக்கும், அவ்வளோ ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம் ஆச்சு, சரி ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னே சொல்ல தெரியாது. அவங்களுடைய இந்த சத்தியத்தை அறியாததுனால இருக்கக்கூடிய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதோ அப்பப்ப மறந்து போடுற மாதிரி, கத்தர் உங்களை வாழாக்காம தலையாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பாரு, நீங்க நினைச்ச காரியம் நடக்கும், இதுதான் சத்தியம் நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். இதெல்லாம் சத்தியம் கிடையாதுங்க. சத்தியம்ங்கிறது உள்ளதை அறிகிற பொழுது அதன் மூலம்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். அந்த நிலைக்கு எங்களை விட்டு கொடுக்கணும். போக போக உங்களுக்கு அது புரியும். இப்போ நம்ம கூட சில விஷயங்களை, இது இப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு நம்ம பகுத்து பார்க்குறோம்ல, எந்த அடிப்படையில் பார்க்குறோன்னா சத்தியத்தின் அடிப்படையில் தான் பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் கிருபையும் சத்தியமும் உண்டானது அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவை நம்ம இன்னும் ஆழமாக தியானிக்கும் போது உங்களுக்கு புரியும். அதுல தான் சத்தியம் அடங்கி இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் சத்தியம் வெளிப்படுத்தப்படுது. இப்ப அதை அறிவதற்கு எங்களோட மனதை ஆயத்தப்படுத்துங்க. எங்களோட மனது வந்து எப்போதுமே வந்து தேவனுக்கு எதிராக செயல்படக்கூடியது. சத்தியத்தை அறிகிறதுக்கு அதுல ஆர்வம் இருக்காது, தேவ சித்தத்தை செய்யறதுக்கு விருப்பம் இருக்காது. இப்ப எங்களோட மனது வந்து, நம்ம கொலோசியர் 1:21 படி, நாங்கள் மனதிலே சத்துருக்களாக அவருடைய சித்தத்துக்கு எதிராக செயல்படுறவங்களா தான் எங்களுடைய நிலை இருக்குது. மனுஷனுடைய தன்மை அப்படிதான். ஆனா நம்ம இந்த நிலையை விட்டு வெளியே வர்றதுக்கு முதல்ல விரும்பும் போது அவர் கை கொடுக்குறாரு. அவர் நமக்கு கை தூக்கி நம்ம சத்தியத்தை அறியறதுக்கு, ரட்சிப்புக்குள்ள நமக்கு வர்றதுக்கு, எல்லாத்துக்குமே அவர் வந்து உதவி செய்யறாரு. இப்போ எங்களுக்கு எங்களுடைய பங்கு என்னன்னா, எங்களுக்கு முதல்ல மனதுல விருப்பம் வரணும். அந்த விருப்பத்தை நாங்க செயலாக்கத்துல கொண்டு வர்றதுக்கு அவர் நமக்கு உதவி செய்கிறாரு. அவர் நமக்கு கிருபைங்கிறது அருளியது அதுக்கு தான். அந்த சத்தியத்தை அறியறதுக்கு அவருடைய கிருபையிலன்னா அறிய முடியாது. அவர் எல்லாருக்கும் நமக்கு வந்து கிருபைய பொழிந்தருள் இருக்கிறாரு. அப்போ இதை உணர்ந்து நீங்க தேடுங்க. சத்தியத்தை நான் தான் போதிக்கணும், இல்லை ஒரு பாஸ்டர் தான் சொல்லி கொடுக்கணும்ன்ற இல்லை, உங்களுக்கு தெய்வமே நேரடியாக போதிக்கிறதுக்கு எப்போதும் தயாராக இருக்கு. உங்களுக்குள்ள எப்போதுமே ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறாரு. ஆனால் உங்களால் தான் அந்த சத்தத்தை இனம் கண்டுகொள்ள முடியல, அது அந்த சத்தத்தை உங்களால் உணர முடியாமல் இருக்கிறீங்க. அதை நான் உணரணும்னு சொல்லி உங்களை சரண்டர் பண்ணேன். ஜெபம் எங்கிற ஏரியாவில் இந்த மாதிரி காரியங்கள் நடைபெறும். உங்களை சரண்டர் பண்ணி நீங்கள் பேசுங்க, சத்தியத்தை நான் கேட்கணும், நான் உணர்வடையணும், இந்த சத்தியத்துக்காக நான் பிறந்திருக்கிறேங்கிறதெல்லாம் நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெய்வத்தோட உறவாடும் போது உங்களுக்கு வெளிப்பாடுகளையும் சத்தியத்தையும் அந்த சத்திய ஆவியானவர் அல்லது உங்களுக்குள்ளே அபிஷேகமாக இருக்கிறவர் ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். இதை நீங்கள் அனுபவிப்பீங்க. இந்த நிலைக்கு, இந்த ப்ராக்டிஸுக்கு உங்களை முதல்ல சரண்டர் பண்ணுங்க. அப்போதான் நீங்க சத்தியத்தை அறிய முடியும். அப்போ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடையணுங்கிறதுல அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறாரு தெய்வம். அவருடைய பங்குல அவர் ஒரு தகப்பனுங்கிற நிலையில அவருக்கு அது ஒரு விருப்பமா இருக்கு. ஆனா மனுஷனுடைய விருப்பம் தாறுமாறா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு எல்லாரும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, சத்தியத்தை அறியாம இருக்கிறாங்க. இதுதான் அதுக்கான காரணமா இருக்குது.